வணக்கம். இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ஃபைல்ஸ் ஆகட்டும், நம்ம ஈஸியாக ஷேர் பண்ண யூஸ் பண்ணுறது இமெயில் தான். ஆனால் இந்த இமெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய ஃபைல் டைப்ஸில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது எந்த விதமான ஃபைல் டைப்ஸ்களை ஷேர் பண்ணலாம், எந்த விதமான ஃபைல் டைப்ஸ்களை ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு இமெயில் சர்வர்ஸே டிசைட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு, நம்மளால் இமெயிலில் ஒரு சாஃப்ட்வேரோட செட்டப் ஃபைலையோ அல்லது ஒரு பேட்ச் ஃபைலையோ அனுப்ப முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேரோட செட்டப் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .exe இருக்கும், அதே மாதிரியே பேட்ச் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .bat இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வைரஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதி ஜிமெயில், யாஹூ போன்ற இமெயில் ப்ரொவைடர்ஸ் இந்த ஃபைல்ஸை இமெயிலில் அட்டாச் பண்ண அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த தடையை மீறி எப்படி இமெயிலில் ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல் டைப்பை ஷேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் பாலாஜி மணிக்குமரன், பிபிஐ டெக் சேனல்ல இருந்து. ஆரம்பிக்கலாம். என் நண்பன் ஒரு சாஃப்ட்வேரோட செட்டப் ஃபைல் அனுப்ப சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தார். நான் அந்த ஃபைலை அனுப்ப முயற்சிக்கும் போது அந்த ஃபைல் அட்டாச்சே ஆகலை, அதாவது அந்த ஃபைல் இமெயிலில் அட்டாச்சே ஆகலை. நமக்கு அந்த ஃபைல் ஒரு சேஃபான ஃபைல் தெரிஞ்சாலும் இமெயில் சர்வர் அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனை பார்த்து ஒருவேளை வைரஸாக இருக்குமோன்னு அட்டாச் பண்ண அனுமதிக்கிறது இல்லை. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த ஃபைலில் ரீநேம் செஞ்சு எக்ஸ்டென்ஷனை .exe பதிலாக .jpeg கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பெயர் மாற்றின அந்த ஃபைலை அட்டாச் செஞ்சால் அட்டாச் ஆகும். ஏன்னா இமெயில் சர்வர் .jpeg எக்ஸ்டென்ஷனை பார்த்த உடனே இந்த ஃபைல் ஒரு இமேஜ் ஃபைலாக இருக்கும்னு கருதி அட்டாச் பண்ண அனுமதிக்குது. இப்போ ஒரு மெசேஜை டைப் பண்ணுறேன். ஆஃப்டர் டவுன்லோடிங் சேஞ்ச் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் as .exe to install the software அப்படின்னு ஒரு மெசேஜை டைப் பண்ணுறேன். இந்த ஃபைலை ரிசீவ் செஞ்ச உடனே என் நண்பன் இந்த ஃபைலை யூஸ் செய்வதற்கு ஃபைலை டவுன்லோட் செஞ்சு ஃபைல் எக்ஸ்டென்ஷனை .exe ரீநேம் செஞ்சு ஃபைலை யூஸ் செஞ்சுக்கலாம். அவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி மணிக்குமரன். நன்றி, வணக்கம்.